தமிழகத்தில் தொடர் மழை காரணமாக மண்பாண்ட தொழிலாளர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். தஞ்சை மாவட்டத்தில் உள்ள குயவர் தெருவில் 25 குடும்பத்தினர் மண்பாண்ட தொழிலை செய்து வருகின்றனர். கார்த்திகை தெய்வத்திற்காக 3 மாதங்களுக்கு முன்பே தயாரான இவர்கள் தற்போது வாங்கி வைத்த மண் கனமழையின் காரணமாக கரைந்து விட்டதால் கவலையடைந்துள்ளனர். தயாரித்த 2 லட்சம் அகல் விளக்குகள் தேக்கமடைந்து உள்ளதால் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகி இருக்கின்றனர். தீபாவளிக்கு முன்னாடியிலிருந்து நாங்கள் இந்த மண் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவோம். இந்த தீபத்துக்குன்னு வேலை ஒரு 3 மாசத்துலேருந்து செய்ய ஆரம்பிச்சிருவோம். அப்பிலேருந்து மழை தொடர்ந்தே விட்டு விட்டு பெஞ்சிக்கிட்டே இருக்கிறதால உற்பத்தி சுத்தமாக குறைஞ்சி போச்சு. செஞ்ச உற்பத்தி பொருளையும் இதுவரையும் இன்னும் சுட முடியல. சுட முடியாமல் இந்த இன்னை வரைக்கும் காய வச்சுக்கிட்டு தான் இருக்கும். மழைனால பொழப்பு ரொம்ப பாதிப்பு. மண் கரைஞ்சி போயிடுச்சு, மட்டை வாங்கிப்பட்ட மட்டை நினைஞ்சு போச்சு, வைக்க நினைஞ்சு போச்சு. அதை வச்சு உடனே காய வைக்கணும்னா காயாது. அது ஒரு 10 நாள் காஞ்சால் தான் எங்களுக்கு மறுபடியும் பொழப்பு நடத்தலாம். அது மாதிரி ரொம்ப ரொம்ப கஷ்டத்தில் ஓடிக்கிட்டு இருக்கு பொழப்பு. தஞ்சாவூரில் வந்து குயவர் தெருவில் ஒரு 150 குடும்பங்கள் இருக்குது. இதில் ஒரு 60 பேர் இந்த மண் தொழில் செஞ்சிகிட்ருக்கோம். இந்த மழையின் காரணமாக மண்ணெல்லாம் கரைஞ்சி போச்சு. 2வது 1.5 லட்சம் விளக்கு ஏறத்தால் தயார் பண்ணி ஃபயரிங் பண்ணி மழையில் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கோம். இதேபோல தேனி மாவட்டத்தில் கனமழையால் மண்பாண்டங்கள், பொங்கல் பானைகள், தீபசட்டிகள் செய்வதற்கு கண்மாய்களில் மண் கிடைக்காததால் தொழிலாளர்கள் அவதி அடைந்துள்ளனர். ஏற்கனவே தயாரித்த விளக்குகளும் தேக்கமடைந்துள்ளதால் மண்பாண்ட தொழிலை நம்பி உள்ளோரின் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகி உள்ளது. எனவே தங்கள் வாழ்வாதாரத்தை காத்திட அரசு உதவுமாறு கோரிக்கை விடுத்துள்ளனா்.